श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदार्थे यस्य वाग्वृत्तिपर्यन्तायतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः. विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणुनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये. स्रस्तापीडं प्रचलदलकं व्यक्तताटङ्करत्नं मुक्ताचूर्णस्फुरिततिलकं वक्त्रमुक्ताः नयन्त्यः. देशे तस्मिन् कुवलयदृशः जातकौतूहलास्त्वाम् मालादीर्घैः मधुरविरुतं मानयिष्यन्त्यपाङ्गैः. சுவாமி தேசிகனுடைய ஹம்ச சந்தேசத்துல இப்ப ஹம்சம் சோழ தேசத்துல இருந்து பாண்டிய தேசத்துக்கு போறதுக்கு உண்டான வழிய ராமர் சொல்ற, அதுதான் நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். சோராக்கிராந்தம் ததுனு விபணம் சோழ பாண்டியாந்தரஸ்தம்னு சோழ தேசத்துக்கும் பாண்டிய தேசத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு காடு. அந்த காடுல நிறைய திருடன்லாம் இருப்பா. அந்த இடத்துல ஒரே ஸ்ட்ரெச்சில் அந்த இடத்த நீ கடந்து போயிடணும். அங்க ஒரு சப்திக்க கூடாது, நீ போறதே யாருக்கும் தெரியக்கூடாது, நீ பாட்டுக்கு நில போயிடணும்னு ராமர் ஹம்சத்தை பார்த்து சொல்லி சொன்னார். அங்க ரெண்டு விஷயம் சொன்னார் அந்த இடத்துல. அந்த இடத்துல வந்து உன்னுடைய மகிமைய தெரிஞ்சவா யாரும் கிடையாது. ரெண்டாவது, நீ கணக்கு சப்திச்சு எனக்க தற்பிரயுக்தமாக அங்க இருக்கிற வேடுவர்கள் அந்த மாதிரி யாரானா இருக்கிறவா இதனா உனக்கு ஹிம்சை பண்ண ஆரம்பிச்சிருவா, ஆகையெல்லாம் அந்த இடத்த தாண்டிட்டு நீ பட்டு போயிடணும்னு சொல்லி சொன்ன. இந்த பிராந்தம் வரைக்கும் நீ சந்திக்கவே கூடாதுன்னு சொல்லிட்ட. சரி, பாண்டிய தேசம் வந்த பிற்பாடு அங்க சந்திக்கலாமன்னு, அங்க சந்திக்கணுமா என்ன, அங்கேயும் தான் சைலண்டா போயிடலாமோ இல்லையோ, ஒன்னும் சொல்லாது தான் பாட்டுக்கு போலாமோ இல்லையோ என்ன கேட்ட. லெஃப்ட் அது போன சொல்லச்சு, அதுக்கு சொல்றார் இப்போ. ஸ்ரஸ்தாபீடம் பிரச்சலதலகம் வியக்ததாடங்கரத்னம். இல்ல இல்ல, இந்த பாண்டிய தேசத்துல போனேனாக்க அங்க இருக்கிறவாள்லாம் உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவா, அதுவும் நீ சீதா பிராட்டி இடத்துல தூது போறேன்றது கணக்கு அவ மனசுல பற்றுத்துனாக்க அவ ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவா. எந்த இடத்துல நமக்கு கௌரவம் இருந்துட்டு இருக்கோ, யார் யாரெல்லாம் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவாளோ அந்த இடத்துல அவளிடத்துல நாமளும் பிரீத்தியோடு இருக்கணும். எந்த இடத்துல நமக்கு கௌரவம் இல்லையோ, யாரெல்லாம் நமக்கு விரோதமாக நடந்துக்கிறாளோ அந்த இடத்துல நாம இருக்கிற இடத்தையே தெரியப்படுத்தாமல் நம்ம பாட்டுக்கு நாம பட்டு போனோம். காட்டில் இருக்கவா பத்து பேரும் அரசிக்காள், உன்னுடைய அழகையோ உன்னை பார்த்து உன்னுடைய சிறப்பு மேன்மைகளையோ மகிமையோ அதை அறியாதவர்கள் அவள்லாம். அகல அங்க போகச்சே நீ சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொல்லி சொன்னேன். இங்க இருக்கிறவாளுக்கெல்லாம் வரைச்சே இந்த ஹம்சத்தினுடைய விசேஷம் எல்லாம் தெரியும், அவ மொத்த பேரும் கொண்டாடுவா, ஆகையால இந்த இடத்துல வரைச்சே நீ சந்திக்கணும் என்று சொல்ற. எப்படி நீ கணக்கு சப்திச்சுட்டு போகச்சு ஹம்சம் ஹம்சத்தினுடைய சப்தம் நன்னாதான் இருக்கணும். என்னக்க நம்மளாம் அந்த ஹம்ச பட்சியே நம்ம பார்த்ததில்லை முதல்ல. ரெண்டாவது விஷயம், ஹம்சம் எப்படி சப்திக்கன்றதும் தெரியாது. இப்ப குயிலுக்கு வரைச்சு கோக்கிலும் அதனுடைய சப்தம் ரொம்ப ரொம்ப நன்னா இருக்கும். இதே மயில் பார்க்கறதுக்கு தான் அழகா இருக்குமே தவிர அது சப்திச்சதுன்னாக்க அது அவ்வளோ நல்லா இருக்காது, கர்ண கட்டோரமா இருந்துட்டு இருக்கும் அது. இப்ப ஹம்சத்துல என்ன விசேஷம்னாக்க பாக்கிறதுக்கும் அழகா இருந்துட்டு இருக்கும்,
அதனுடைய கதி அந்த நடக்கிறதும் ரொம்ப மென்மையாக இருந்துருக்கும். மூணாவது அதனுடைய சப்தமும் அழகா இருக்கும், அந்த காதுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் என்பதுதான் அர்த்தம். ஆகையால இந்த இடத்துல வரைச்சு ஹம்சத்தினுடைய சப்தம் ரொம்ப அற்புதமா இருக்கும், நீ சப்திச்சுண்டு போகணும் என்று சொல்ற. இப்ப உன்னுடைய சப்தத்தை, காதுக்கு இனிதாக இருக்கிற உன்னுடைய சப்தத்தை எல்லாரும் ரசிக்க போற. அந்த ரசிக்கிறச்சு நமக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்படும் இல்லையோ. ஆகையால நீ இப்படி போகணும்னு சொல்ற பெருமாள். சிரஸ்தா பீடம் பிரச்சலதலகம் வியக்ததாடங்கரத்னம் முக்தா சூர்ண ஸ்ஃபுரித திலகம் வக்த்ர முக்தா நயந்த்யா. ஹம்சம் கருத்மான் மாதிரி ரொம்ப உயரெல்லாம் பறக்காது, ஒரு சாதாரணமா மத்தியமான ஒரு இதுலதான் பறக்கும். இந்த கோழி மாதிரி எல்லாம் பறக்கவே பறக்காத, கொஞ்சம் ஏதோ பறக்கிறதுன்னு பக்ஷின்னு பேர் வச்சுட்டு கொஞ்ச தூரம் தான் பறக்கிறது, அந்த மாதிரி இல்லாது ஹம்சம் தன்னா பறக்கும். அதே சமயத்துல கழுகு கருத்மான் மாதிரி ரொம்ப ரொம்ப உயரத்துலாம் அது பறக்காது. இப்ப இந்த ஹம்சம், நீ கணக்கு ஹம்சத்தை பார்த்து பெருமாள் சொல்ற, ராமர் சொல்ற, நீ கணக்கு சப்திச்சுண்டே அந்த பாண்டிய தேசத்துள்ள நுழைஞ்சுண்டு நீ போனேனாக்க, அங்க பாண்டிய தேசத்துல இருக்கிற பெண்மணிகள்லாம் ரொம்ப அழகா இருப்பாளாம். அவள்லாம் அவள்லாம் அந்த வைகை நதியிலையும் அங்க தாமிரபரணி நதியிலையும் தீர்த்தமாடி அவளுக்கு சுவாபாவிகமாகவே அழகு இருந்ததுன்னா கூட இந்த நதி ஸ்நானத்தினாலையும் அவளுக்கு ரொம்ப மேல மேல ஒரு மெருகூட்டப்பட்டு அவ மொத்த பேரும் அழகா இருந்துருப்பாளாம். உன்னுடைய சப்தத்தை கேட்ட உடனே இது புது துவனியா இருந்துருக்கு, இது ஹம்சத்வனியா இருந்துருக்கு. இந்த ஹம்சத்வனின்றது இங்க சாதாரணமா நாம பாக்குறது இல்ல, நாம கேக்கிறது இல்ல, இது எங்கேயோ கேக்குறது, நாம வாசல்ல வந்து பாக்கணும்னு உள்ள இருக்கிறவா மொத்த பேரும் வெளில வந்துருவா. இந்த வெளியில வந்துட்டாள்னாக்க அந்த பட்சி எங்க போறது எங்க போறதுன்னு பாத்துட்டு இருப்பா. நாங்கெல்லாம் சின்ன பசங்களா இருக்கிச்சு, எப்பயோ ஒரு சமயத்துல ஏரோப்ளேன் போகும், அந்த ஏரோப்ளேன் சப்திக்கிறது கேட்டதுன்னாக்க நாங்க மாத்திரம் என்ன, இன்னும் மீதி இருக்கிறவா எல்லாரையும் கூப்பிட்டு ஏரோப்ளேன் போறது ஏரோப்ளேன் போறது வா வான்னு சொல்லி பசங்க எல்லாரையும் கூட்டுண்டு வாசல்ல வந்துட்டு அந்த ஏரோப்ளேன் போற வரைக்கும் பாத்துட்டு இருப்போம். எவ்வளவு வரைக்கும் திருஷ்டி பத்தமா நம்ம கண்ணுக்கு தெரியுறதோ அது வரைக்கும் அதையே பார்த்துட்டு இருப்போம். அப்புறமா போன பிற்பாடு ஆத்து உள்ள வருவோம். இது புதுசா இருக்கிற ஒரு சப்தம். ஏன்னா இந்த பட்சி சாதாரணமா நம்ம பக்கத்துல இந்த பிராந்தத்துலாம் கிடையாது. இந்த ஹம்சம்ன்றது சாதாரணமா மானசரோவரில் தான் இருக்க போற பட்சி அது. ஆகையால அந்த பட்சி இங்க வருது, அதோடைய சப்தமும் காதுக்கு ரமணீயமா இருக்குன்னு சொல்லச்சு மொத்த பேரும் வெள்ள ஓடி வந்துட போற, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்ப வெள்ள ஓடி வந்தான்னாக்க அவ எப்படி பார்ப்பான்றதுதான் கவியாக சுவாமி சாதிக்கிறார். இவர் கவிதார்க்கிக சிம்மம், கவிசிம்மம், தார்க்கிக சிம்மமாச்ச இவர் கவியாக சொல்லி சொல்றார். அற்புதமான ஒரு வர்ணனை இந்த இடத்துல. ஸ்ரஸ்தா பீடம் பிரச்சலதலகம் வியக்ததாடங்கரத்னம் தஸ்மின் தேசே, அந்த பாண்டிய தேசத்துல குவலய திருஷா அப்படின்னு கருணைதல் புஷ்பம்னு ஒரு புஷ்பம் இருக்கு. அந்த கருணைதல் புஷ்பம் மாதிரியாக கண்களை உடைய பெண்மணிகள்னு அர்த்தம். கண்களை உடையவாள்லாம் இருக்கன்னா இது கண்களுக்கு சுவாபாவிகமாகவே ஒரு கருமை இருக்கணும், கருப்பா இருக்கணும், சுவாபாவிகமா இருக்கணும். அதுக்கு இன்னும் அந்த இதுல வரைச்சு அஞ்சனம் இட்டுக்கிறதுன்றதெல்லாம் ஒரு அழகு, பெண்கள் அழகுபடுத்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவா. இப்போ இப்படி ஒரு கண்ணுக்கு மையிட்டுண்டு சுவாபாவிகமாகவே கருப்பாகவும் இருந்துட்டு இருக்கிற கண்களோட அப்படி ஒரு அழகிய கண்களோட இருந்துட்டு இருக்கிறவா அந்த புஷ்பங்கள்லாம் பார்த்தோம்னா அது அவ கண்ணே கருணைதல் புஷ்பம் மட்டும் இருந்துட்டு இருக்குமா. அவ மொத்த பேரும் வாசல்ல வந்து பாக்குறா. இது என்னத்துக்காக இங்க கருணைதல் புஷ்பம் சொன்னேன்னாக்க, இந்த கருணைதல் புஷ்பம்ன்றது சந்திரனை பார்த்து விகசிக்கக்கூடிய ஒரு புஷ்பம். இது ஹம்சம் வெள்ளவிளையில்னு இருந்துட்டு இருக்கு. இந்த வெள்ளவிளையில்னு இருந்துட்டு இருக்கிற ஹம்சம் போகச்சே இந்த கண்ணில இவ பார்க்கச்சே இவளுக்கு ஒரு விகாசம் ஏற்படுறது. இந்த விகாசம் அத்தியுதமான ஒரு விகாசமா இருக்கப்படினால இதோட இப்படி அவ பார்க்க போறான்றதுக்காக சொல்ற. குவலைய திருஷகான்னு சொல்ற.
ஜாத கௌதூஹலாக. ரொம்ப சந்தோஷமா இருக்கு போறது. ஏன்னா இதுக்கு முன்ன இந்த ஹம்சத்தையே பார்த்ததில்லை. ஹம்சத்வனி ஹம்சத்வனின்னு கேள்விப்பட்டிருக்கோமே தவிர யார் ஹம்சத்தை பார்த்துருக்கா? ஒரு காலத்துல எல்லா ஊர்லயும் கருடன் இருந்தது, கருடத்வனியும் நாம அப்பப்ப கேட்டுருப்போம், எல்லாம் இருந்தது. இந்த மொபைல் போன் எல்லாம் வந்த பிற்பாடு குருவி, கருடன் இந்த மாதிரி பக்ஷி எல்லாமே எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுச்சு. இதெல்லாம் இந்த பிராந்தத்திலேயே தம்பிடவே மாட்டேன்றது. இப்ப எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியாது. அந்த ஊக்குருவின்னு சொல்லுவாங்க, அந்த குருவியே தம்பிடுறதே இல்லை, குருவி மொத்தம் போயிடுச்சு. கருடன் தம்பிட மாட்டேன்றது, கருடத்வனி கேட்க மாட்டேன்றது. இது எல்லாம் இந்த ஆதுனிக சாதனங்கள்னால வரக்கூடிய லாபத்தை காட்டிலும் நஷ்டம் அதிகமாக இருந்துருக்கு. இது கருடத்வனியே கேட்கறதே இல்லை. இது அந்த காலமா இருக்கு. அப்படின்னால இந்த மாதிரி தடங்கள்லாம் எதுவும் இல்லாமல் ஆச்சரியமான ஒரு ஹம்சத்வனி கேட்கறது. ஹம்சத்வனி கேட்ட உடனே அவளும் ஐடென்டிஃபை பண்ணிடுறான், இது ஹம்சத்வனி தான்னு. சரி, எப்பயோ எங்கேயோ தப்பி தவறி ஒரு இந்த பிராந்தத்திலயும் ஒரு ஹம்சம் வந்துடுத்து அதை பார்க்கணும் பார்க்கணும்னுட்டு எல்லாருக்கும் உற்சாகம். அந்த உற்சாகத்துல ஓடி வரணும். ஓடி வந்து அப்படி பாக்குறாளாம், பார்க்கச்சே தலையை அப்படி சாச்சிண்டு பாக்குறா. பின்பக்கம் மேலதானே போறது, அதனால பின்பக்கமா சாச்சிண்டு போயிறான். அந்த தலை முடிச்சு போட்டுன்னு இருக்கா, முடிச்சு போட்டுண்டு அந்த தலை முடியல புஷ்பம் வச்சுட்டு இருக்கா. அந்த முடிச்சு போட்டுருக்கு, முடிச்சு அவுந்து போயிடுறது, அந்த புஷ்பமும் கீழே விழுந்து போறது, அது நழுவி போயிடுறது. அந்த இடத்துல இருக்க வேண்டியது இடத்துல இருந்து அது இன்னும் கொஞ்சம் நழுவி போயிடுறதுதான். இதுதான் கவியினுடைய ஒரு பிராக்டிக்கலா என்ன நடக்குமோ நடக்கிறத அப்படியே சொல்லி சொல்றார். சஸ்திரா பீடம் பிரச்சலதலகம். இப்படி நேரம் இப்படி கழுத்தை இப்படி சாச்சிண்டு பாக்குறாருனாக்க, அலக்கம்ன்றது இருக்க இந்த முகத்துக்கிட்ட குட்டி குட்டியா இருக்கக்கூடிய ரோம விசேஷங்கள், இதுக்கு அலக்கம்னு சொல்லி சொல்றது. இது சுவாபாவிகமா இருக்கணும். இந்த தலையில இருக்கிற முடிய அதை குறைச்சிண்டு அதை அலக்கமாக ஆக்கிக்கிறது, அது அலக்க சப்தத்தினால சொல்ல முடியாது. இது சுவாபாவிகமாகவே அப்படி இருந்துருக்கும். அது மின்னிச்சு இது இதுன்னு சொல்லி ரோமம்னு சொல்லி சொல்லுவாத்த. இந்த அலக்கம் என்ன இருக்குன்னா, இப்படி போறதுனா காத்தடிக்கிறது, காத்தடிச்சாக்கா அது இப்படி அப்படியும் பரல்றதான் அது. பிரச்சலதலகம் வியக்தாட்டங்கரத்னம். காதுல எல்லா தோடு போட்டுருக்க. அந்த பாண்டிய நாட்டுல இருந்துருக்கவெல்லாம் பெரிய பெரிய பணக்கார, ஒன்னும் அது சாதாரண மனுஷால் இல்ல. இது பணக்காரளா இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அந்த பிராந்தத்துல முத்தும் ரத்னங்களும் நிறைய கிடைக்கிறதான். அந்த பாண்டிய தேசத்துக்கே விசேஷம் முத்து உடைத்து அப்படின்னா, சோழ நாடு சோறு உடைத்துன்னு சொல்லச்சு, பாண்டிய நாடுக்கு முத்து உடைத்ததாக இருக்கிறது பாண்டியது. அங்க பார்த்தோம்னாக்கா நிறைய ரத்னங்கள்லாம் இருக்கான், காதுல ரத்னங்கள்லாம் இருக்கக்கூடிய எழுச்ச ஒரு வைரத்தோடு மாதிரி போட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் கிளாஸா தோடு போட்டுருக்கானா. இந்த தோடு இப்படி குனிஞ்சுண்டு இருக்கச்சே அந்த சூரியனுடைய பிரகாசம் அதுல படல. இவ அப்படி தலைய நிமிச்சினாள்னாக்கா அந்த தோடு மேல சூரியனுடைய பிரகாசம் காந்தி படுறது, காந்தி போடுறதுன்னா ஒரு ஸ்பெக்ட்ரம் மாதிரி அந்த இதுல இருந்து நானா பக்கத்துலயும் காந்தி பறக்கிறதுதான். அந்த காதுல போட்டு தாட்டங்கத்தினுடைய தாட்டங்கம் எப்படி இருக்குன்னா, ரத்னத்தினால ஆனது. அந்த ரத்னத்தினுடைய மகிமை வெளிப்படுறது எப்படி அப்படி பார்த்து பண்றாளாம். முக்தா சூர்ண ஸ்புரித திலகம். பாண்டிய தேசத்துல இருக்கிறவெல்லாம் முத்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால நெத்தியில முத்தே பொடி பண்ணி அதனால திலகம் விட்டுன்னு இருக்கா. முத்தால ஆன திலகம் விட்டு இருக்காளாம். அது நெத்தியில இருக்கிற திலக்கத்துக்கு ஒரு பிரகாசம் ஏற்படுறது. இப்ப இதெல்லாம் எப்படி பிரகாசம் எப்படி ஏற்படும்ன்றது பார்க்கணுமே. நாம அந்த சன்னிவேசத்தை யோசனை பண்ணி பார்க்கணும். பக்ஷி மேல போயிட்டு இருக்கு, அந்த பக்ஷிய தலையை சாச்சிண்டு இப்ப பாக்குற அந்த மேலேந்து வர அந்த பக்ஷிக்கு பக்ஷியினுடைய திருஷ்டியில எப்படி இருக்கும்ன்றத தான் இங்க ராமர் சொல்றேன். பக்ஷியினுடைய திருஷ்டியில பர்பண்டிகுலரா இருக்கும். இப்போ ஏற்கனவே இவ சாதாரண கத்தியில கணக்கு போனான்னாக்க பட்சியினுடைய திருஷ்டியில இது மொத்தம் தெரியாது. இப்படி தலைய சாச்சிண்டு பார்த்தாள்னாக்கா அது நேரம் தெரிய போறது. அப்ப இது எல்லாமே விளங்கும். அது அததான் இந்த இடத்துல ராமர் சொல்றதாக சுவாமி சேசிகன் சாதிக்கிறார். முக்தா சூர்ண ஸ்புரித திலகம்.
வக்ரமுத்தாஹனயந்த்யஹ. இப்படி தன்னுடைய முகத்தை இப்படி மேல தூக்கிண்டு அப்படி சாச்சிண்டு அப்படி பாக்கச்சே இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். தேசே தஸ்மின் குவலய திருஷா ஜெயதத்வாம், எல்லாருக்கும் வரைச்சே ஒன்ன பார்க்க போறேன். இந்த பாக்குறதுன்றது அவ்வளவு சந்தோஷம், உனக்கு அவ்வளவு ஒரு வரவேற்பு இருக்க போறது. இந்த வரவேற்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, மாலா தீர்கயிர் மதுர விருதம் மானயிஷ்யந்த பாங்கை அபாங்கைஹி மாலா தீர்க்கம் மதுர விருதம். ஒத்த ரெண்டு பேர் தான் பார்க்கல, இந்த ஹம்சம் போறத அந்த பெண்மணிகள் அத்தனை பேரும் பார்க்கறாளாம். அத்தனை பேரும் பார்க்கச்சே ஒவ்வொருத்தருடைய கண்கள் கடைக்கண் பார்வையே ஒரு மாலை மாதிரி இருந்துட்டு இருக்குமா. இது தொடர்ச்சியாக இருக்கக்கூடியது, குட்டியா இருக்கிற மாலை இல்ல, தொடர்ச்சியா இருக்கக்கூடிய மாலை. ஒன்ன மாலை போட்டு வரவேற்கிற மாதிரி இந்த இடத்துல இருக்கும்னு சொல்லி ஒரு அர்த்தம். இதுல சாயங்கால வேள்ல பட்சிகள்லாம் திரும்பும், திரும்புற சமயத்துல நாம பார்த்தோம்னாக்க வரிசையா இருக்கும், ஒன்னு ஒன்னா ஒன்னு ஒன்னா வரிசையா இருக்கும். இதெல்லாம் நான் சில சமயத்துல நினைச்சு பாத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு இயற்கையான அற்புதங்களை எல்லாம் நாம எல்லாரும் பார்த்துருக்கோம். நம்ம பசங்களுக்கு பாக்கிறதுக்கு ஒரு பிரசக்தியே இல்லாத போயிடுத்து, அதுகளால இத அனுபவிக்கிறதுக்கே முடியாது போயிடுத்து. இப்ப எங்க பார்த்தாலும் ஒரு தடங்கள், அந்த மாதிரி பட்சி எல்லாம் சுயரமா போறது. ஒரு 50-100 பட்சி போகும், அந்த பட்சி எல்லாம் போச்சுன்னாக்க அது அப்படியே வரிசையா போகும், அப்படி வளவளவா போகும். அது பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்துட்டு இருக்கும், ஒரு சமயத்துல அப்படியே இருந்துட்டு இருக்கும். இங்க இருந்துட்டு இருக்கிற பாண்டிய தேசத்தினுடைய பெண்களுடைய கண்கள் அந்த பட்சிகள் எல்லாம் வரிசையா இருந்தா எப்படி மாலையா போட்டு வரவேற்குமோ அந்த மாதிரி ஹம்சத்தை வரவேற்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கான். மாலா தீர்கயிர் மதுர விருதம் மானயிஷ்யந்தி அபாங்கைஹி அபாங்கைஹி மானயிஷ்யந்தி, தன்னுடைய கடைக்கண் பார்வைகளாலே மானயிஷ்யந்தி. எல்லாரும் கௌரவிக்க போற நீ ஆகையால இங்க சந்திச்சுட்டுதான் போகணும் அப்படின்னு சொல்றார். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பார்க்கணும். துர்ஜனாளுடைய சந்நிதியில அவ இருக்கிற இடத்துல கவிகளாக இருக்கிறவ வாயே திறக்க மாட்டா, வாய் மூண்டு போயிடுவா. அரசிகேஷ கவித்துவம் சிரசி மாளிக மாளிக மாளிகன்னு சொல்லி கவி சொல்ற ஒரு கவி ஒருத்தன் கவனம் பண்ணான்னாக்க, அத ரசிக்கிறவன் இருந்தான்னாக்க அவன் எதிர நாம கவனம் பண்ணி சொல்றது விசேஷம். அரசிக்கனாக இருந்துட்டு இருக்கான், அந்த கவனத்தை பத்தி தெரிஞ்சுக்காதவனாக இருந்துட்டு இருக்கான்னாக்கா அவனிடத்துல கவித்துவ நிபந்தனம்ன்றது இருக்க, அது என் தள்ள வரக்கூடாது, எனக்கு வராதே வராது பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு நிர்பந்தத்தினால கூட அந்த ரசிகன் இல்லாத இடத்துல அந்த கவனத்தை சொல்லக்கூடாது, சாகித்யத்தை சொல்லக்கூடாதுன்னு ஒவ்வொரு கவிகளுடைய எண்ணமும் இப்படிதான் இருந்துட்டு இருக்கும். காட்டுல இருக்கச்சே அதை ரசிக்கிறதுக்கு ஆள் இல்லை, இது நாட்டுல வந்த பிற்பாடு இந்த பெண்கள் மொத்த பேரும் ஒன்ன ரசிக்க போறா, மொத்த பேரும் கொண்டாட போறா. ரசிக்காள் இருக்கச்சே நாம சொல்ல வேண்டியது நம்மளுடைய கர்த்தவியம் அப்படின்னு ஒண்ணு. குவலைய திருஷகா அப்படின்னு சொன்னா கூன்னா பூமி, வலயம்னா மண்டலம். குவலைய திருஷகா அப்படின்னா பூமண்டலம் முழுக்க பார்த்தவ, அதாவது உலகத்தை அறிந்தவர்கள்னு அர்த்தம். உலகத்தை அறிந்தவர்களாக இருந்துட்டு இருக்கா, லோக ஜானம் இருந்துட்டு இருக்கவா, ரசிக்காளாக இருந்துட்டு இருக்கிறவா, எந்தெந்த தேசத்துல என்னென்ன வஸ்து இருக்கு என்னன்றதும் நல்லா தெரிஞ்சின்றவாளாக இருந்துட்டு இருக்கிறவா, அவள்லாம் அங்க வித்வானாக இருந்துட்டு இருக்கவான்னு அர்த்தம். வித்வானேவ விஜானாதி வித்வஜன பரிசிரமம்னு சொல்லிருக்கு. அகையில வித்வானுக்கு தான் வித்வானுடைய பரிசிரமம், இவா எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை வாசிச்சிருக்கா எப்படி தெரிஞ்சிருக்கான்றத சொல்ல முடியும். கவிகளுக்கு தான் அந்த கவனத்தினுடைய அருமை தெரியும். அழக தெரிஞ்சவாளுக்கு ரசிக்க தெரிஞ்சவாளாலதான் அழக ரசிக்க முடியுமே தவிர எல்லாராலையும் அழக ரசிக்க முடியாது. ஒன்ன ரசிக்கிறதுக்கு இந்த இடத்துல மனுஷால் இருந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். குவலைய திருஷகான்றதுக்கு அர்த்தம் மதுர விருதம், அதாவது மதுரம் அப்படின்னு சொல்லச்சு இனிமையான வார்த்தைகள்னு அர்த்தம்.
அந்த மதுர விசிஷ்டம் அந்த தேன் கலந்ததாக இருக்கக்கூடிய வார்த்தையாக இருந்திருக்கிற மகாகவி இருக்காளே, அந்த மகாகவிய ஸ்வயம் பரைகி பிரீத்தியா சமர்ப்பித்த ஆனந்தம். தானே அவள் எல்லாம் பார்த்தோம்னாக்க இப்படிப்பட்ட மகாகவிகள் விஷயத்துல தன்னுடைய தலைய சிறக்கம்பனம் பண்ணிண்டு இவ பண்ற கவனத்தை கேட்டு கேட்டு சந்தோஷப்படுவா, அதுக்காக தலைய சாச்சிண்டு சாச்சிண்டு இது பண்றவளாக இருக்கான்றதுக்காக இங்க பிரச்சலத் சிரஸ்தா பீடம் பிரச்சலதலகம் வியக்த தாடங்க ரத்னம்ன்றதுக்கெல்லாம் இது எல்லாத்துக்கும் சேர்ந்து இங்க அர்த்தம் சொல்லி சொல்ற. இப்படியாக இந்த இடத்துல ஸ்புரந்தி இதுல வரைச்சே பிரகாசிக்கிறது, ஸ்புரித திலகம்னு சொல்றது இருக்க, பிரகாசம் எப்படி வரும்? இவ நல்ல கவியா இருந்தாள்னாக்க இவளுடைய கவனம் ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுன்னாக்கா அதை ரசிக்கிறா, ரசிக்க செய்ய முகத்துல ஒரு தேஜஸ் வருது. இப்படிப்பட்ட தேஜஸோட ஒருத்தர் வரவேற்கிறாள்னாக்க அந்த இடத்துல நம்மளுடைய ஒரு கவித்துவத்தை பிரகாசனம் பண்றது இருக்க நம்ம ஒவ்வொருத்தருடைய செய்ய வேண்டிய ஒரு செயலா இருக்கிறபடினால இந்த இடத்துல நீ சப்திச்சுண்டு போகணும்னு அத்தமாக இந்த ஸ்லோகம் மூலமாக சொல்றார். ஸ்ரத்தா பீடம் பிரச்சல தலகம் வியக்தாடங்கரத்னம் முக்தா சூர்ண ஸ்புரித திலகம் வக்ரமுத்தாஹ தேசே தஸ்மின் குவலய திருஷாம் ஜாத கௌதூஹலாஸ்துவாம் மாலா தீர்கைர் மதுர விருதம் மகனயிஷ்யந்த்யபாங்கை. சரி, இந்த பாண்டி தேசத்துக்கு போயாச்சு, இந்த சப்தம் அங்க இருக்கிறவெல்லாம் உன்னை கொண்டாடுறா, எல்லாம் வாஸ்தவம்தான். அந்த இடத்துலயும் எம்பெருமான் எழுந்தருள் இருக்கே, அங்க இருக்கிற எம்பெருமான நீயும் சேவிச்சுட்டு போகணும் என்பதாக சொல்லி சொல்ற. நித்யாஹ வாசம் ரிஷபமச்சலம் சுந்தராக்கிய விஷ்ணோ பிரத்யாசீதன் சபதி வினமதி பாகதேயம் நதஸ்மாசியோத்சங்கே பலி விஜயின தஸ்ய மஞ்சீரவாந்தம் பாதோ திவ்யம் பசுபதி ஜடா ஸ்பர்ஷ சூன்யம் விபாதி. ஒரு தேசிகனுக்கே தோணக்கூடிய விஷயங்கள்லாம் அங்க திருமாலிரும் சோலை என்கிற ஒரு திவ்ய தேசம் எழுந்துள்ள இருக்கு. அங்க ஒரு மலை, அந்த மலைக்கும் ரிஷபாத்ரின்னு பேரு. அது தென் திருமலை, இது வட திருமலை. ஆழ்வார் பாசுரங்கள்ல பார்த்தோம்னாக்க அந்த திருமாலிரும் சோலையில எழுந்துள்ள இருக்கிற அழகர அத்தமாக அவன் எல்லாரும் ஈடுபட்டு அழகர விஷயத்துல ஈடுபட்டு பல பாசுரங்கள்லாம் சொல்லியிருக்கான். கிளறொளி இளமை கடுவதன் முன்னம் வளரிளி மாயோன் மருவிய கோயில் உளரிடம் பொழில் சோழ் மாலிரும் சோலை என்பதாக. இப்ப இந்த மாலிரும் சோலை திருமாலிரும் சோலையில இருக்கிற எம்பெருமான போய் சேவிக்கணும்னாக்க அதுக்கெல்லாம் இப்ப சமயம் இல்ல, நாம அப்புறமா ரிட்டையர் ஆன பிற்பாடு நிதானமா போய் சேவிக்கலாம்னு சொல்லி அந்த மாதிரி சமயத்துல போகாதுங்கோ. கிளர் ஒளி இளமை கெடுவதன் முன்னம்னார், இந்த நம்முடைய யவ்வனெல்லாம் போறதுக்கு முன்னையே வளரொளி மாயோன் மருவிய கோயில்னு அந்த வளர்கின்ற ஒளி பிரகாசம் மேல மேல நிச்சயம் விருத்தி அடைஞ்சின்றிருக்கு. நம்மள மாதிரி பக்தாள்லாம் போய் சேவிக்க 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 பெருமாளுடைய திருமுக மண்டலத்துல தேஜஸ் அதிகமாயிட்டு இருக்கான். அந்த எம்பெருமானுடைய கோவில்ல போய் சேவிக்கணும். மருவிய கோயில் திளம் பொழில் சோழ் மாலிரம் சோலைன்னு அந்த இடத்துல மாலிரம் சோலையாக இருக்கு. ரொம்ப பொழில் அங்க இருக்கக்கூடிய மரங்கள் செடிகள் இதெல்லாம் சூழ்ந்ததாக இருந்திருக்கிற மாலிரம் சோலைய நீ சமயத்துக்கு போகணும்னு சொல்றார். சுவாமி தேசிகனும் தயாசத்துக்கத்துல சாதிக்கச்சே சொல்றார். அசிசிலகரணேஸ்மின் நட்சத்தஸ்வாச விருத்தௌ வபுஷி கமன யோக்யே வாச மகாசாதயேயம் விஷகிரி கடகேஷு வெஞ்சயத் சுப்ரதீதை மதுமதனதயே த்வாம் வாரிதாரா விசேஷைஹி. அசிசிலகரணேஸ்மின் நட்சத்தஸ்வாச விருத்தௌ வபுஷி கமன யோக்யே வாச மகாசாதயேயம். ஆழ்வார் சொல்றதுக்கும் சுவாமி தேசிகன் சாதிக்கிறதுக்கும்
இவங்களுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. ஆழ்வார் சாதிக்கச்சே நம்மளுடைய இளமையெல்லாம் போறதுக்கு முன்ன நம்ம யுவாவா இருக்கு. சந்தோஷமாகணும்னு சொல்லி சொல்றார், அடுத்து சொல்லி சொல்றார். ஒன்னாலும் மலை திருமலையில ஏறி நடந்து போய் ஏறணும், அவ்வளவு தூரம் எல்லாம் வரத்துக்கு மேல எல்லா கரண பாட்டவங்கள்லாம் நல்லா சம்பூர்ணமா இருக்க. அக்ஷத சுவாசவிருத்தம்னு சொல்றாரு அங்கே, அது காளி கோபுரம்லாம் ஏறினோம்னாக்கா மூச்சு வாங்க தான் வாங்கும். ஆகையால அந்த இடங்கள்லாம் அந்த அக்ஷதம், அதனால ஒன்றும் பாதிக்காமல் இருக்கக்கூடியதாக இருக்கிற சன்னிவேசங்கள்ல புஷி கமன யோகிய நம்மளால நடக்கிற முடிஞ்சார. அது என்ன பெருமாள் போய் பத்யாம் செய்வார்னு நம்மளால எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் நடந்து போய் பெருமாளை சேவிக்கிறது தான் விசேஷம். அப்படி நடந்து போற அளவு பண்றதுன்றது இருக்க, அது இப்ப எல்லாத்துக்கும் சக்தி இருக்குச்சே, நீ போய் அந்த திருவேங்கடத்தை எம்பெருமானை சேவிக்கணும்னு சுவாமி தேசிக்கின்றாங்க. அங்க சொல்ல ரொம்ப மனால இருந்தால திருவேங்கட மலைக்கு விஷப பிரணாமம் பண்ண சொல்லி சொல்றார். அந்த சுந்தர பாகுடுவேன், ஏன்னா இங்கிருந்து நேர திருமால இருஞ்சோல மலைக்கு தான் போறே. அவருக்கு ஒரு சிரமம் ஏற்பட்டது, எம்பெருமானார அந்த எம்பெருமானாரால ஸ்ரீரங்கத்துல இருக்க முடியாத ஒரு சன்னிவேசம். எம்பெருமானார் ஸ்ரீரங்கத்தை விட்டு போயிட்டு அந்த சைவாக்கிராந்தமான ஒரு சன்னிவேசத்துல சோழ கிருமிகண்ட சோழனாலே இவருக்கு சில உபதிரவங்கள்லாம் ஏற்பட்டது. அந்த உபதிரவம்லாம் ஏற்பட்ட பிற்பாடு இனிமே ஸ்ரீரங்கத்துல இருக்க முடியாது, எங்க போறதுன்னா சோழ தேசத்தை விட்டு பாண்டி தேசத்துக்கு போவான்ட்டு நேர அங்கதான் போறே. திருமால இருஞ்சோல மலையில இருக்கிற அழகரை சேவிக்கிறதுக்கு தான் போறே. அந்த அழகருடைய ஒரு சௌந்தர்யத்தையும் அழகருடைய ஒரு அத்தியுதமான அந்த அழகர் மலை சன்னிவேசங்கள் எல்லாம் ஆழ்வான் சாதிக்கிறார். ஆழ்வார்கள்லாம் அனுபவிச்சது அது மொத்தத்தையும் கொண்டு வந்து கொற்றேர் ஆழ்வான். அதை சேவிச்சுமானாலே ரொம்ப அற்புதமாக இருந்திருக்கும். இது யாருடைய மலை தெரியுமா? அது திருமாலிரம் சோலை மலை, திருமால் எழுந்தருள் இருக்கின்ற ஒரு மலை ஒண்ணு. இது விஷ்ணுவனுடைய மலை இது. சுந்தராக்கிய விஷ்ணுனர் இங்க எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானுக்கு திருநாமமே வரைச்சு சுந்தரர்னு பேரு, அழகர்னு பேரு, சுந்தர பாகுன்னு பேரு, அது சுந்தர ராஜன்னு பேரு, சுந்தர பாகுன்னு கௌத்துக்கு பேரா இருக்கார், சுந்தர ராஜன்னு மூலவர் எழுந்துள்ள இருக்கார், உற்சவர் எழுந்துள்ள இருக்கார், இப்படி எல்லாம் பெருமாள் எழுந்துள்ள இருக்கா அந்த இடத்துல. அது எல்லாத்த காட்டிலும் ஆழ்வார்கள்லாம் அனுபவிக்கச்சு அதுக்கு அழகர் மலைன்னே பேரு, அழகர் அழகர்னு சுந்தரன்னு பேரு அதுக்கு. அந்த இடத்துல போயிட்டு அந்த எம்பெருமானுடைய விஷ்ணுகோ நித்யா வாசம் எப்பொழுதும் உரைகின்ற இடம், பெருமாள் எழுந்தருள் இருக்கிற இடம் அந்த இடம்னு ஒரு விஷயத்தை சொல்லி சொல்ற. அர்ச்சாமூர்த்தியாக பெருமாள் அந்த இடத்துல எழுந்தருள் இருக்கே. இங்க விஷ்ணு சப்தத்தை சொல்லி சொல்ற, விஷ்ணு சப்தத்தை சொல்றதுக்கு தாத்பரியம் என்னன்னாக்க, விஷுவல் வியாப்தம்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் பெருமாள் பிரகாசிச்சுருக்கேன்னு ஒரு அர்த்தம். இங்க விஷ்ணு சப்தத்தினால இன்னொரு விஷயம் என்னன்னா, திரிவிக்ரமாவதாரத்தை நினைக்கிறேன், விஷ்ணு பதே பரமே மத்ய உத்சஹ பிரதத் விஷ்ணு ஸ்தவதே வீத்யாய விசக்ரமே பிருத்வி மேஷ ஏதாம் அதோ தேவா அவந்துனஹ எதோ விஷ்ணுர் விசக்ரமே. இப்படி எல்லாம் ஸ்ருதி பிரசித்தமாக இருந்திருக்கிற திரிவிக்ரமாவதாரம் பெருமாள் அளந்த விஷயத்தை சொல்ல போறேன். என்னத்துக்காக அளந்ததை சொல்ல போறேன்னா, அடுத்த பாதத்துல பார்த்தா தெரியும், அடுத்ததுல வரைச்சு பிரத்யாசீதன் சபதி வினமத் பாகதேயம் நதஸ்யாஹம் வினமத் பாகதேயம். அந்த சேவிக்கிற வாளுடைய ஒரு பாக்ய விசேஷத்தினால நம்ம பாக்யம் பண்ணிருந்தாதான் அந்த சுந்தர ராஜன சுந்தர பாகுவ நம்மளால சேவிக்க முடியும். ஆகையால
நீ போய் அது உனக்கு உனக்கு அந்த சன்னிவேசம் ஆச்சரியமா அமைஞ்சிருக்கு. நேர போய் அவரை பார்த்தோம், அந்த மலையை பார்த்த உடனே நீ விழுந்து சேவிக்கணும், அந்த இடத்துல பெருமாள் எழுந்தருள் இருக்கு, அங்க போய் விழுந்து சேவிக்கணும் அப்படின்னு சொல்ற. அந்த மலையினுடைய மலை மேல சொல்லுவான், பலி விஜயினா தஸ்ய சக்கரவர்த்தியை ஜெயிச்சவன பலி சக்கரவர்த்தியோட சண்டையா போட்டார் பெருமாள். சண்டை போடல, தன்னுடைய வடிவாள் ஜிதந்தே புண்டரீகாட்ச நமஸ்தே விஸ்வபாவனன்னு சொல்ற. சொன்ன எப்படிறா அப்படின்னா, புண்டரீகாட்சன்னு அர்த்தத்துக்கு காரணம் தான், ஜெயிச்சேன்றதுக்கு காரணம், பெருமாள் ஜெயிச்சுட்டேன்றதுக்கு காரணம் அந்த கண்ணழகு. அந்த கண்ணழகு நீர் காண்பிச்சுட்டே நீர் ஜெயிச்சுட்டே, நாங்கள்லாம் தோத்து போயிட்டோம், உண்மை எதிர நாங்கள்லாம் நிக்க முடியாதுன்னு அது ஜிதந்தே புண்டரீகாட்சன்ற மாதிரி அங்க பலி சக்கரவர்த்திக்கும் வரைச்சு பெருமாள் தன்னுடைய வாமனாவதாரத்தினால தன்னுடைய வடிவழக காண்பிச்சு அதனாலேயே பலி சக்கரவர்த்திய ஜெயிச்சவரா ஆயிட்டே. பலி விஜயனா மஞ்சீரவாந்தம் அந்த இடத்துல பார்த்தோம்னாக்க பெருமாள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், 3 அடினால அந்த பலிக்கு தான் நிரப்பாளனாய் கொண்டுன்னு அமலநாதிபிரானுக்கு உரைச்சு அதுக்கு சுவாமி தேசிகன் வியாக்கியானம் பண்ணிருக்க. அது வியாக்கியானம் பண்ணச்சே, இந்த உவந்த உள்ளத்தனாய் உலகமளந்து அண்டமுறை முனிவாகன போகம்னு அந்த வியாக்கியானத்துக்கு பேரு. உவந்த உள்ளத்தனாய் உலகமளந்து அண்டமுறைன்னு பெருமாள் பெரிய சந்தோஷத்தோடு இருக்கிறான். யாருக்கான பிச்சை எடுக்கிறதுல போய் ஒரு சந்தோஷம் ஏற்படுமான்னா, ஆனா பலி சக்கரவர்த்தியிட பிச்சை எடுக்கிறதுக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, பிரஹ்லாதனுடைய குடல் துவக்குனாலே அப்படின்னா, இது இவன் பிரஹ்லாத வம்சத்தை சேர்ந்தவன், இவன் இவனுக்கு ஒரு ஏற்றத்தை நாம கொடுக்கறது நமக்கு ரொம்ப விசேஷம்னு சொல்லி பெருமாள் சந்தோஷமாக போய் தான் இறப்பாளனாய் கொண்டு லோகத்துல இருக்கிறவா மொத்த பேரும் இவரிடத்துல தேகி தேகி தேகின்னு கேக்குறவாளாக இருக்க இவர் போய் தான் இறப்பாளனாய் கொண்டுன்னு அந்த பலி சக்கரவர்த்திக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கிறார். இந்த ஏற்றத்தை கொடுக்கச்சே பிச்சை எடுக்கச்சே யாருக்கும் வந்து சந்தோஷம் வராது. பிச்சை எடுக்கிறதுன்றது ஒரு நீச்சமான தொழில், அதுல உகப்புன்றது வராது. ஆனா நான் யார் பண்றேன், பிரஹ்லாத சம்பந்தம் இருக்கிற இந்த வம்சத்துல நான் இருக்கிறவங்களுக்கு நான் பண்றதுனால தனக்கு ரொம்ப சந்தோஷமா உவந்த உள்ளத்தனாய் என்பதாக ஆழ்வாருடைய அனுபவம் அத்த சுவாமி தேசிகன் முனிவாகன போகத்துல அத்தியுதமான வியாக்கியானம் பண்ணிருக்க. இப்ப பலி சக்கரவர்த்தியை ஜெயித்தவர் பலி விஜயினகா. தஸ்ய மஞ்சீரவாந்தம் பாதோ திவ்யம், அவர் பலி சக்கரவர்த்தியை அழைக்கச்சு விசக்கிரமே பிருத்திவி மேஷ ஏதாம், அது 1 அடினால பிருத்திவியை அளந்து 2வது அடினால ஆகாசத்தை அளந்து, ஆகாசத்தை அடியிட்டு பெருமாள் திருவடியில் இருக்கிற சங்க ரேக பத்ம ரேகையோட பெருமாள் திருவடி பிரம்மலோகம் வரைக்கும் போயிடுச்சு. அந்த பிரம்மலோகத்துக்கு போன உடனே பிரம்மா தெரிஞ்சுட்டு இது சாதாரண விஷயம் இல்லை, இது பெருமாளுடைய திருவடி என்றது தெரிஞ்சிடுச்சு. தெரிஞ்ச உடனே தன்னுடைய கமண்டலூர்ல இருக்கிற தீர்த்தத்தை கொண்டு அவருக்கு புருஷ சூக்தத்தை சொல்லி திருமஞ்சனம் பண்றேன். அந்த தீர்த்தம் என்ன தெரியுமா இல்லையோ, தர்ம தேவத்தையே தீர்த்தமாயிட்டான். அதுதான் அந்த இடத்துல சுவாரஸ்யம். அந்த தர்ம தேவத்தையே தீர்த்தமாயி அந்த தர்ம தேவத்தையை கொண்டு பெருமாள் திருவடியில அந்த சமர்ப்பிச்சு அந்த தீர்த்தத்தை திருமஞ்சனம் பண்றேன். அப்படி திருமஞ்சனம் பண்ணச்சே பெரிய தாரை ஒண்ணு விழுது, அது பக்கத்துல மெல்லிசா இன்னொரு தாரை விழுது. அவர் காலில் ஒரு தண்டை போட்டுருக்கு, பெருமாள் திருமேனியில காலில் தண்டை போட்டுருக்க, அந்த தண்டையில பட்டு இன்னொரு தாரை மெல்லிசா விழுது. அந்த தாரை தான் நூபுற கங்கை. இங்க திருவாலிரும் சோலையில மலை மேல இருக்கக்கூடியதாக விழக்கூடிய ஆறு இருக்க, அந்த சிலம்பாறுன்றது இருக்க, அதுதான் அது. ஆகையால தஸ்ய திவ்யம் பாதான்னு சொல்லிச்சு, அந்த எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தப்பட்டதாக இருந்திருக்கிற திவ்யமான கங்கையானது, அந்த கங்கை நாம லோகத்துல பார்த்துட்டு இருக்கிற கங்கை இருக்க, அந்த கங்கைக்கு காட்டிலும் இந்த இடத்துக்கு இதுக்கு ஒரு ஏற்றம் இருக்கான். என்னன்னா, பசுபதி ஜடாஸ்பரிச சூன்யம் விபாதி, பசுபதி ஜடாஸ்பரிச சூன்யம் விபாத்தின்னு
அந்த கங்கை பகீரதனுடைய பிரார்த்தனையினால சிவபெருமானுடைய தலைமையில விழுந்து எத்தனையோ நாள் அந்த சிவபெருமான் தலைமையிலேயே சுத்தி 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 இருந்துட்டு அந்த ஜட்டையில போட்டு பிடிச்சிட்டான். அதனால பண்ண முடியாத வெள்ள வந்து அப்புறமா வெள்ள வந்தது அது. அப்போ அதனால தேவதாந்தர சம்சர்க்கம் அந்த கங்கைக்கு வந்துடுத்து. இங்க இருக்கிற கங்கைக்கு இருக்க அது கிடையாது. நேர பெருமாள் திருவடியிலேருந்து நேர வந்து விழறது இந்த நூப்புற கங்கைன்றது. ஆகையால பசுபதி ஜட்டாஸ்பர்ஷூன்யம் விபாதி இது பிரகாசிக்கிறதுன்னு சொல்ற. இதுல வந்து நகினிந்த நியாயம்னு ஒரு நியாயம். இந்த இடத்துல கங்கைய குறைவா சொல்லணும்ன்றது தாத்பரியம் இல்லை. நூபுர கங்கைக்கு இருக்கக்கூடிய ஏற்றத்தை சொல்லணுன்றதுக்காக வந்ததே தவிர கங்கை கங்கேதி யோப்ரூயாது யோஜனா நாம் சதைரப்பின்னு கங்கா கங்கான்னு எங்கேயோனோ ஒரு எங்க எந்த எத்தனையோ நூறு யோஜனை தாண்டி இருக்கிற இடத்துல இருந்து அந்த கங்கைய சொன்னாலும் கூட அது என்ன பண்ணும்னா நம்மளை பரிசுத்தமாக ஆக்குறதுன்னு சொல்லி சொல்றது. அகையில நம்ம எந்த கணத்துல குளிச்சாலும் சரி ஆத்துல ஷவர்ல குளிச்சாலும் கங்கா கங்கான்னு அந்த கங்கையை சொல்லிதான் நாம தீர்த்தம் பண்ணோம். அப்படி தீர்த்தம் பண்ணாக்க நம்மளுடைய பாப்பத்தெல்லாம் போக்கடிச்சு பரிசுத்தமாக்குறதுன்னு சொல்லி விசேஷமாக சொல்றது. இப்ப இதுக்கு என்ன சொல்ற, சாமான்யமா சொல்லச்சு என்ன ஒண்ணா, ஒன்னும் தெரியாதவாள்லாம் என்ன நினைப்பான், கேச ஜலம்ன்றது இருக்க அது ஒரு இழப்பம். வஸ்துவில சாதத்துல கேசம் விழுந்துடுத்துனாக்க அது நல்லது இல்லை. அந்த அந்த எவ்வளவு தூரம் இருக்கோ அதை எடுத்து போட்டு சாப்பிடுறது என்ன பண்ண முடியும், வேற என்ன பண்ண முடியும். ஆகையால அது அசுத்தம் அது. அதே மாதிரி சந்தியாவந்தனாதிகள் பண்ற தீர்த்தத்துல கேசம் விழுந்துருத்தோம்னாக்க அது அசுத்தம். அந்த ஜலத்தை கொட்டிட்டு வேற ஜலத்தை எடுத்துட்டுதான் பண்றோம். கேச ஜலம்ன்றது அசுத்தமா போயிடுச்சு. இப்ப இது சிவனுடைய தலையில பட்டபடினால இது கேச ஜலமா போயிட்டு அப்படின்னால இது அசுத்தம், கங்கா ஜலம் அசுத்தம்னு சொல்லாம இப்படி சொல்லிட்டாக்க இப்ப இது சொல்ற அர்த்தவாதம் இது மொத்தம் அர்த்தவாதம் ஆயிடும். என்னன்னா கங்கை கங்கேத்தையோ புருயாத்த யோஜனானாம் சத்தைரப்பின்னு சொல்லி கங்கையை விசேஷமா சொல்லியிருக்கு, கங்கா ஸ்நானம் விசேஷம் இருக்கு, கங்கா பானம், கங்கா இது எல்லாம் விசேஷமா சொல்லியிருக்கு, அது மொத்தம் தப்பா போயிடுமே. இப்ப என்ன சொல்றது, என்ன சில பேர்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டோம்னாக்கா இந்த ஜட்டையா இருக்கிறபடினால இதோ ஜட்டாஸ்பர்சம் இருக்கிறதுனால இதை உபயோகப்படுத்துனேன். ஜன்ஹூனுடைய காதுல இருந்து வெள்ள வந்தது. அப்ப அவர் ஆச்சமனம் பண்ணிட்டு ஜன்ஹூன்ல இருந்து காதுல இருந்து வெள்ள வந்ததுனால அதுவும் அசுத்தம் தானே. காதுல இருந்து வருதுன்னா அது என்ன அப்புறம் போறது, அதனால இதுவாகுமா, அதுவும் தானே அசுத்தம். அப்ப எந்த சர்வதா அதை உபயோகப்படுத்த கூடாதுன்னு அர்த்தமா இருக்கு. இதுக்கு அந்த மாதிரி எல்லாம் கேச ஜலம் எல்லாம் அர்த்தம் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல சிவபெருமான் என்னன்னாக்க தலையால வகிச்சே தனக்கு பாக்கியம் இருக்கணும்ன்றதுக்காக தன் தலையில இந்த கங்கா ஜலம் வரணும்ன்றதுக்கு தான். ஸ்ரீபாத தீர்த்தத்தை நாம் எடுத்துக்கிச்சு என்ன பண்றோம்னா முதல்ல தலையில நாம புரோட்சிச்சுக்கிறோம். புரோட்சிச்சுட்டு அப்புறம்தான் அதை பானம் பண்றோம். அந்த மாதிரி தலையில புரோட்சிக்கிறது சிவபெருமானும் இந்த கங்கா ஜலத்தை தன் தலையில முதல்ல புரோட்சிக்கிற ஸ்தானத்துல தலையில வச்சுக்கிறேன், அப்புறம்தான் அதை வெளியில விடுறேன். அகல சிவபெருமான் பரம பாகவத விஷ்ணு பக்தர். ஆகையால அதுக்கு கங்கா ஜலத்துக்கு தோஷத்தை கல்பிக்க கூடாது. அதே மாதிரி சடச்சாறு உப்புச்சாறுன்னு சொல்லிட்டு சமுத்திர ஸ்நானமும் சில பேர்லாம் பண்ண மாட்டார். இது சமுத்திர ஸ்நானம் வந்து அகஸ்தியருடைய என்ன சொல்றது மூத்திரம்ன்றதுனால அதை உப்பா கொடுத்து அதுல ஸ்நானம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்றான்றது இருக்க. இதெல்லாம் வந்து பௌராணிக்கமான விஷயமே இருக்கு தவிர தவிர்க்கக்கூடியதான தவிர்க்க வேண்டிய விஷயம் இல்லை. இது இதுக்கும் தர்மசாஸ்திரமும் சொல்றது என்னன்னு கேட்டோம்னா ஏதோ ஒரு கொஞ்சமா இருக்கிற வஸ்துல அசுத்தம் ஏற்பட்டதுன்னாக்கா அதை தள்ளிடலாம். நிறைய இருக்கிற பூரியா இருக்கிற பெரிய வெள்ளம், அந்த வெள்ளத்துல ஒரு அசுத்தம் அடிச்சுட்டு போறது, ஒரு மாடு அடிச்சுட்டு போறது, ஏதோ ஒண்ணு போறதுன்றதுனால மொத்த ஜலமும் கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு அந்த அதுல வரைச்சே அந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரியே இந்த கேசஸ்பர்சம் இருக்குன்னு எடுத்துட்டாலும் கூட பிரவாகத்தினுடைய ஒரு பரிமாணத்தை பார்க்கணும்.
எவ்வளவு பெரிய பிரவாகம் கங்கா பிரவாகம்ன்றது, இந்த பிரவாகத்துல இது ஒண்ணுமே ஆகாது. இதுதான் ஒரு பெரிய இது தர்மசாஸ்திரத்திலே சொல்றேன். அடைய திருத்தகப்பனார் அடிக்கடி சாய்ப்பார், தர்மசாஸ்திரம்ன்றது ரொம்ப சூக்ஷமான விஷயம்டா. இப்போ ஒரு பெரிய பாகவத ஆராதனை ஆறுது, 500 பேர் சாப்பிட போறாங்க. அதுக்காக சாதம் பெருசா ஒரு பாறையில ஒரு எத்தனையோ ஒரு 2 மூட்டை சாதம், 3 மூட்டை சாதம் பண்ணி கொட்டி வச்சிருக்கா. அதுல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பேப்பர் மாதிரி ஒரு அசுத்தம் அதுல விழுந்துருச்சு. இப்ப எல்லாமே லக்னிச்சு இருக்கு, ஒன்னோட ஒன்னும் ஒட்டிண்டுதான் இருக்கு. அத்தனை சாதத்தையும் தூக்கி போட்டுறதா என்ன பண்றது அப்படின்னா, அதுக்கு தர்மசாஸ்திரத்திலேயே சொல்லியிருக்கான், அந்த எந்த இடத்துல அசுத்தமாச்சோ அந்த இடத்துல ஒரு முறம் சாதத்தை எடுத்து வெளில கொட்டிட்டு மீதி சாதத்தை அப்படியே உபயோகப்படுத்த வேண்டியதுன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. அதனுடைய எவ்வளவு இதே சின்னதா ஒரு ஆழாக சாதம் தான் பண்ணிருக்கான், தம்மா துண்டு சாதம் பண்ணிருக்கான், அதுல அசுத்தமா எடுத்துனாக்க அதை எடுத்து போட்டு வேற சாதம் போட்டுக்க வேண்டியது தானே தவிர, இது எப்படின்றத பாக்கணும். இத்தனை பாகவத்தால நிக்க வச்சு இவாளுக்கு மறுபடியும் இந்த சாதம் பண்றதுக்கு எவ்வளவு நாழி ஆகும், எவ்வளவு இதுவாகும். ஆகையால இதெல்லாம் வந்து தர்மசாஸ்திரம்ன்றது ரொம்ப ரொம்ப சூக்ஷமான விஷயம், ஒவ்வொன்னையும் கவனிக்கணும். இதுக்கு வந்து எக்ஸப்ஷன் எல்லாம் நிறைய இருந்துட்டு இருக்கும், அந்த எக்ஸப்ஷனோட கூட தெரிஞ்சுக்கணும்னு தான் சொல்லி சொல்றது. ஆகையால இந்த இடத்துல இங்க நகினிந்த அந்நியாயம்னு சொல்றது, இங்க பசுபதி ஜட்டா ஸ்பர்ஷ சூன்யம் விபாதின்றது நூபுர கங்கைக்கு உண்டான ஏற்றத்தை சொல்றதுக்கோசரம் வந்ததே தவிர, அந்த பெருமாள் திருவடியிலிருந்து உண்டான கங்கைக்கு ஒரு குறவு சொல்றதுக்காக இது ஏற்பட்டதில்லை என்பதை நாம தெரிஞ்சுக்கணும். ஆகையால சரி, அதோட இல்லாத இப்படி ஒரு தீர்த்தம் கிடைக்கிறதுனாக்கா, அதாவது ஒரு தோஷத்தை உத்தாவனம் பண்றது, தோஷத்தை சொல்றதுக்கு இடமே கொடுக்காத ஒரு விசேஷம் இருக்கு, ஒரு வஸ்துல விசேஷம் இருக்குன்னா அதை நம்ம கொண்டாடணுமோ இல்லையோ. ஆகையால அது தோஷமா தோஷம் இல்லையான்றதெல்லாம் அப்புறமா, அது தோஷம்னு சொல்றதுக்கே ஒரு இடம் இல்லாதபடியான ஒரு தீர்த்தம் இருக்கு. அப்படின்னால இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனாலதான் விபாத்தின்னு சொல்லி, பாத்தி விசேஷன பாத்தின்னு சொல்லி இந்த இடத்துல சுவாமி சாதிக்கிறார்னு சொல்றார். இப்படி அழகனுடைய அனுகிரகத்துக்கு நீ பாத்திரமாகணும்ன்றத ரொம்ப அற்புதமாக இந்த ஸ்லோகம் மூலமாக சாதிக்கிறார். சுவாமி தேசிகனுடைய அனுகிரகத்துக்கும், திருமாலிருந்து தொலைல எழுந்துள்ள இருக்கிற அழகருடைய அனுகிரகத்துக்கும் நாம் எல்லாரும் பாத்திரமாகணும்னு சுவாமி தேசிகன் திருவடிகள்ல பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.